நமஸ்தே. ஸ்ரீ கல்கியின் இன்றைய அற்புதத்தை கேட்போம். இது ஹைதராபாத்தை சேர்ந்த பக்தருக்கு நிகழ்ந்த அற்புதம். நவம்பர் 8, 2021 அன்று அதிகாலை 1:30 மணிக்கு நான் விழித்தேன். என் இடது கை வலிப்பதையும் என் இதயம் வெவ்வேறு வகையான துடிப்புகள் கொடுப்பதையும் உணர்ந்தேன். அது குத்து வலியால் துள்ளியது. இந்த வலி இதய நோயுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்பதையும், வலி மற்றும் அசௌகரியம் என்னை உட்காரவோ தூங்கவோ அனுமதிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன். கல்கி மூலமந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தேன். ஆயினும் வலி குறையவில்லை. கண்ணீருடன் ஸ்ரீ கல்கியிடம் எனக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டேன். அதிகாலை 4 மணிக்கு நான் என்னை அறியாமல் தூங்கினேன். ஸ்ரீ கல்கி 6 மணிக்கு என்னை எழுப்பினார். நான் ஏகம் ஸ்வஸ்தியில் பங்கேற்க விரைந்தேன். ஏகம் ஸ்வஸ்தியில் ஸ்ரீ கல்கியின் அருளை வேண்டினேன். வலி தெரியவில்லை, ஆனால் என் இதயத்தில் அபரிமிதமான அழுத்தத்தை உணர முடிந்தது. என் இடது கை வலித்தது. ஒரு மருத்துவரான எனது உறவினரின் ஆலோசனையின் பெயரில் ECG எடுக்கப்பட்டது. அது இதய துடிப்பில் சிறிது தொந்தரவை காட்டியது. அதற்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டது. டாக்டர் கூடுதல் பரிசோதனைகளை பரிந்துரைத்தார் மற்றும் அந்த நேரத்தில் நிவாரணத்திற்கான மருந்துகளை எனக்கு வழங்கினார். அடுத்த நாளும் என்னால் ஒரு நொடி கூட தூங்க முடியவில்லை. என் இடது கையில் வலி தொடங்கியதையும் இடது காலில் ஏதோ கூச்சம் ஏற்பட்டதையும் என்னால் உணர முடிந்தது. படுத்திருந்த நிலையிலேயே நான் மூலமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தேன். நான் இரவில் தூங்கினேனோ அல்லது விழித்திருந்தேனோ என்பதறியாது ஒரு டிரான்ஸ் நிலையில் இருந்தேன். திடீரென நள்ளிரவு 1:15 மணிக்கு எழுந்து ஸ்ரீமூர்த்தியின் முன் அமர்ந்து வலி அதிகமாகியதால் உதவிக்காக அழ ஆரம்பித்தேன். யாரோ என் இதயத்தை பிடித்து அழுத்துவது போல் உணர்ந்தேன். நான் ஸ்ரீ கல்கியிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது என் உடலில் இடது பக்கம் உட்கார முடியவில்லை. என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி என் பெற்றோரிடம் சொன்னேன். கண்ணீர் மல்க ஸ்ரீ கல்கியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கார்டியாக் சென்டருக்கு கிளம்பினோம். அவசர அவசரமாக நாங்கள் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டோம். அனைத்து ஆய்வுகளும் ஆரோக்கியமான அறிக்கைகளாகவே மாறியதால் இந்த முறை மருத்துவ ஆய்வுகள் மாறுபட்ட முடிவுகளை அளித்தன. கடைசி முயற்சியாக உள்ளிதய பாதிப்புகளை துல்லியமாக கண்டறிய ட்ராப் ஐ சோதனை செய்தனர். அதிலும் எவ்வித அனாரோக்கியமும் இல்லை என்ற முடிவுகள் வந்தது. ட்ராப் ஐ ரிசல்ட் கேட்டதும் ஸ்ரீ கல்கிக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியிலும் நன்றியுடனும் இருந்தேன். மருத்துவர் பரிந்துரைத்த கார்டியாக் பேக்கேஜ் ஆய்வுகளின் அனைத்து அறிக்கைகளும் இயல்பானவையாக மாறியது. எந்த நோயின் ஒரு தடயமும் இல்லாமல் நான் முற்றிலும் நலமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டேன். ஸ்ரீ கல்கி எனக்கு ஒரு தங்க இதயத்தை மாற்றி ஆசீர்வதித்தது மட்டுமல்லாமல் முழு வீரியத்துடனும் உயிர் சக்தியுடனும் என்னை ஆசீர்வதித்தார். இப்பொழுது என் உடல் முன்பை விட ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆற்றல் மட்டங்களில் மாற்றம் உள்ளது. ஸ்ரீ கல்கி அவர்கள் தங்கள் மகளின் அழுகையை தாங்க முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளார். உடனடியாக என்னை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு எனக்கு தேவையானதை விட அதிகமாக ஆசீர்வதித்தார். பல கோடி நன்றிகள் என் பிரியமான ஸ்ரீ கல்கி.